வடகொரியாவில் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதன் தலைவரான கிம் ஜாங் புதிய ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது என்ன என்பதை பற்றியும் மேலும் பல்வேறு விதமான உலக நிகழ்வுகளையும் செய்திகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் தென்கிழக்காசிய நாடுகளில் ஒன்று வடகொரியா சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய வடகொரியாவில் அதன் தலைவர் உன் இருக்கிறார் உலகின் மற்ற நாடுகளுடன் வடகொரியாவிற்கு பெரிய தொடர்புகள் என்று எதுவுமே இல்லை எப்பொழுதும் தென்கொரியாவுடன் ஒரு மோதலான போக்கையே வடகொரியா கொண்டு வந்திருக்கிறது அவ்வப்பொழுது திடீர் திடீரென ஏவுகணை சோதனைகளையும் நடத்தி பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேசம்தான் அது அதோடு உலகின் வேகமாக வளரக்கூடிய நாடுகளில் ஒன்றுதான் தென்கொரியா குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியாக தென்கொரியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது அதே நேரம் அருகிலேயே வடகொரியா மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது இதற்கு ஒரே காரணம் அங்கு நடைபெற்று வரும் உன்னின் ஆட்சிதான் இது வடகொரியாவின் வளர்ச்சியை அப்படியே முடக்கி போட்டுவிட்டது அங்குள்ளவர்களுக்கு வெளி உலகத்துடன் பெரிய அளவில் தொடர்புகள் இருப்பதில்லை அதே போல தொடர்ச்சியாக தென்கொரியாவை சீண்டுவதையும் வடகொரியா வாடிக்கையாக வைத்திருக்கிறது மேலும் தொடர்ச்சியாக புதிய புதிய ஏவுகணை சோதனைகளையும் வடகொரியா நடத்தும் அந்த நாட்டு மக்கள் உணவின்றி தவித்தாலும் கூட வடகொரியா அதன் ராணுவ ஏவுகணை சோதனைகளை ஒருபொழுதும் நிறுத்துவதே இல்லை இதற்கிடையே வடகொரிய தலைவர் கிம்

கண்டம் பாயும் திறன் கொண்டதென்று தெரிகிறது அதிகபட்சமாக இந்த ஏவுகணையால் அமெரிக்காவை கூட அடைய முடியுமா இதன் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்து புதிய ஏவுகணைகளை உருவாக்கக்கூடிய முயற்சியிலும் அந்த நாட்டு இராணுவமானது இறங்கி இருக்கிறது சமீப காலங்களாகவே வடகொரியா போர்க்கப்பல்களில் எடுத்துச் செல்லக்கூடிய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட அதன் நீண்ட தூர திரவ ஏவுகணையான குவா சாங் செவன்டீன் ஐ சிபிஎம்ஐ தொடர்ந்து சோதனை செய்து வருகிறது டிசம்பர் முதல் வாரத்தில் மட்டும் வடகொரியா அதன் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில் கடலில் சுமார் நூற்றி முப்பது பீரங்கி குண்டுகள் தாக்குதல்களை வீசியதாக தென்கொரியா கூறியிருக்கிறது இப்படி எல்லையில் தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் செயல்களில் வடகொரியா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இதற்கிடையே முதல் முறையாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் தன்னுடைய மகளுடன் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பொது நிகழ்ச்சி ஒன்றில் அவர்கள் ஏவுகணை சோதனையை ஒன்றாக இணைந்து ஆய்வு செய்தார்கள் அவரது மகள் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையும் கூட அதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பாசாங் செவன்டீன் ஏவுகணை சோதனையின் பொழுது விஞ்ஞானிகளுடன் இருந்திருந்தார் அவர் கிம் ஜாங் உன்னின் உடல்நிலை குறித்தும் தகவல்

காஷ்மீர் எல்லை தாண்டிய பயங்கரவாதமாகிய விவகாரங்களினால் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையேயான உறவில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் நியூயார்க்கில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நெட்ரைஸ் தினசரி செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரிடம் பிரதமர் மோடி குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் பிலாவல் தெரிவித்த கருத்து பற்றி கருத்து கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்து பேசிய அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் இந்தியாவுடன் உலகளாவிய வியூக ரீதியான கூட்டுறவை நாங்கள் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானுடன் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆழமான கூட்டாண்மை குறித்தும் பேசியிருக்கிறேன் ஒருவரின் வெற்றி மற்றொருவரின் தோல்வி என்ற அடிப்படையில் உறவுகள் யாருடனும் வைக்கப்படுவதில்லை நாம் அவர்களை ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தியும் பார்க்கவில்லை இந்த உறவு ஒவ்வொன்றும் அமெரிக்காவிற்கு இன்றியமையாதது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் அமெரிக்கா கொண்டிருக்கும் பகிரப்பட்ட இலக்குகளை மேம்படுத்துவதற்கும் பின்பற்றுவதற்கும் இந்த உறவானது அவசியமானது நாங்கள் இரு நாடுகளுடனும் கூட்டு வைத்திருப்பதால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வார்த்தை போர் காண விரும்பவில்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆக்கப்பூர்வமான உரையாடலை காணவே விரும்புகிறோம் பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் இதனை நினைக்கிறோம் இருதரப்பு ரீதியாக நாம் இணைந்து செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்கின்றன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இரண்டு நாடுகளுக்கும் கூட்டாளியாக உதவ அமெரிக்கா தயாராகவே இருக்கிறது என்று அதில் அவர் தெரிவித்திருந்தார் அதோடு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் எழுப்பியிருந்தது சீர்திருத்தப்பட்ட பல தரப்பு உறவு என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் போட்டோ காஷ்மீர் விவகாரம் குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொல்லப்பட்ட அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் அண்டை நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்திய நாட்டிற்கு ஐநாவில் மற்ற நாடுகளுக்கு பாடம் எடுக்கும் தகுதி இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் ஜெய்சங்கருடைய இந்த கருத்துக்கு பிலாவல் போட்டோ கடும் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார் மேலும் பிரதமர் மோடி குஜராத்தின் கசாப்பு கடைக்காரர் என்றும் அவர் விமர்சனம் செய்திருந்தார் இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் சீன எல்லையில் ஊடுருவலை தடுக்க நான்கு முக்கிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் எல்லையில் சீன ராணுவத்தினர் கடந்த ஒன்பதாம் தேதி ஊடுருவ முயற்சித்தார்கள் இதனை இந்திய வீரர்கள் தடுத்திருந்தனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கிடையே மோதல் உருவானது அதன்பின் சீன ராணுவத்தினர் பின்வாங்கியிருந்தார்கள் இதனை போல கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் பகுதியில் சீன ராணுவத்தினர் சாலை அமைக்க முயன்றதையும் இந்திய ராணுவத்தினர் தடுத்து நிறுத்தியதையும் நாம் அறிந்திருந்தோம் இதனால் இந்திய சீன எல்லைப் பகுதி உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதிக்கு அனைத்து காலநிலைகளிலும் செல்லக்கூடிய வகையில் அங்கே சுரங்க பாதையும் அமைக்கப்பட்டு வருகிறது இது அடுத்த மாதத்துக்குள் முடிந்துவிடும் மேலும் பாலிபாரா சர்தார் தவாங் வழித்தடத்தின் ஒரு பகுதியாக சேலா கணவாய் என்ற இடத்தில் சுரங்க பாதையை எல்லைகள் ரோடு அமைப்பினர் அமைத்து வருகிறார்கள் இது பதிமூன்றாயிரம் அடி உயரத்திற்கு மேலே அமைக்கப்படும் உலகின் மிக நீண்ட இருவழி சுரங்கப்பாதையாக இருக்கும் அதோடு இது ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படுகிறது இதற்கு இதன் அணுகு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டும் இருக்கிறது தவாங்கிலிருந்து கானுபாரி வரை சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு அருணாச்சல் நெடுஞ்சாலையை மாநில அரசு அமைத்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் முடிவடையும் என்று தெரிகிறது மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிமிற்கிடையே சிவோக் என்ற இடத்திலிருந்து ரங்பு வரை நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதையும் அமைக்கப்படுகிறது இது அடுத்த வருடத்திற்குள் நிறைவடையும் இவற்றின் மூலம் சீன எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய நாதுலா கணவாய் மற்றும் டோக்லாம் பகுதிகளுக்கு படை விரைவாக அனுப்பவும் முடியும் மேற்கு வங்க மாநிலத்தின் வடகிழக்கு பகுதியில் பூட்டான் எல்லை அருகே அமைந்திருக்கும் புதிதாக வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது இதன் காரணமாக எல்லையில் ஊடுருவல் ஏதும் நடைபெற்றால் அதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் சீன எல்லையில் உட்கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன மேலும் கடற்படை பயன்பாட்டுக்காக மும்பையில் தயாரிக்கப்பட்ட ஐ என் நீர்மூழ்கி கப்பல் கடற்படையிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது இது விரைவில் கடற்படையில் சேர்க்கப்படவும் இருக்கிறது கடற்படை பயன்பாட்டுக்காக பிரான்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஐந்து நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டில் தயாரிக்க திட்டமிடப்பட்டது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மும்பையில் இருக்கக்கூடிய மசகான் கப்பல் கட்டுமான நான்கு ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்படைக்கு வழங்கப்பட்டுவிட்டன இந்த நிலையில் ஐந்தாவது நீர்மூழ்கி கப்பலான கடற்படையிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது இந்த கப்பல் கடற்படையில் விரைவில் சேர்க்கப்படவும் இருக்கிறது இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன போர்க்கப்பல் நாடுகளின் போக்குவரத்து அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையில் இந்திய கடற்படையில் ஐ என் சேர்க்கப்படுவது அதன் போர் திறனுக்கு மேலும் ஊக்குவிப்பாக இருக்கும் அதோடு ஐ என் நீர்மூழ்கி கப்பல் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் கடலில் இறக்கப்பட்டது இதன் பரிசோதனைகள் கடந்த பிப்ரவரி மாதமே தொடங்கிவிட்டன குறுகிய கால இடைவெளியில் ஆயுத பரிசோதனை உட்பட அனைத்து பரிசோதனைகளையும் இந்த நீர்மூழ்கி கப்பல் முடித்துவிட்டது கடலில் செல்லும் எதிரி நாட்டு கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை இது துல்லியமாக தாக்கும் கடலில் கண்ணி வெடிகளை மிதக்க வைப்பது கண்காணிப்பு உட்பட பல பணிகளை இந்த கப்பலால் மேற்கொள்ளவும் முடியும் அதோடு இது குறித்து கடற்படை செய்தி தொடர்பாளர் கமாண்டர் விவேக் மத்வால் என்பவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டில் தயாரித்ததன் மூலம் தற்சார்பு இந்தியா திட்டத்தில் இன்னொரு படியாக நாம் முன்னேறியிருக்கிறோம் என்று அவர் இது பற்றி தெரிவித்திருக்கிறார் மேலும் இன்னொரு செய்தியாக அருணாச்சல பிரதேசத்தின் தபாங் செக்டார் பகுதியில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்திய சீன ராணுவத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் குறித்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை அரசாங்கம் எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டு வழியாக பட்சமாக சீனா தன்னுடைய நிலையை மாற்ற இந்திய ராணுவம் அனுமதிக்காது என்று வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் திங்கட்கிழமை என்று தெரிவித்திருந்தார் மேலும் இந்திய வீரர்களின் அதிகப்படியான நிலைநிறுத்தம் இதற்கு முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அதிகம் என்றும் அவர் கூறியிருந்தார் அதோடு பிடிஐ செய்தியின்படி இந்தியா டுடேயின்

அதாவது தாக்குதலை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் அவர்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் பாராட்டப்பட வேண்டும் இது என்று ஜெய்சங்கர் கூறியிருந்தார் ஜவான்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நாம் விமர்சிக்க கூடாது நமது வீரர்கள் யாங் சேயில் பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் நின்று நமது எல்லைகளை பாதுகாத்து வருகிறார்கள் அவர்கள் பிடா என்ற வார்த்தைக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று கடல்சார் கடல் கொள்கை எதிர்ப்பு மசோதா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மீதான விவாதத்திற்கு பதிலளித்து ஜெய்சங்கர் கூறியிருந்தார் அதோடு அரசாங்கம் சீனாவை பற்றி அலட்சியமாக உள்ளது என்ற எதிர்கட்சியின் கருத்துக்களுக்கு சீனாவை பற்றி நாம் அலட்சியமாக இருந்தால் இந்திய ராணுவத்தை எல்லைகளுக்கு அனுப்பியது பிரச்சனையை துண்டிக்க வேண்டும் மற்றும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க போகிறோம் நமது உறவுகள் இயல்பானவை அல்ல என்று ஏன் பகிரங்கமாக சொல்கிறோம் என்று மீண்டும் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் அவரது கருத்துக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறினார் அதாவது அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நமது ராணுவ வீரர்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விமர்சிக்க கூடாது என்று நினைக்கிறேன் கடந்த வாரம் ஜெய்ப்பூரில் பேசிய ராகுல் காந்தி சீனா அச்சுறுத்தலை அரசாங்கம் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் குறிப்பிட்டு ராகுல் காந்தி சீனா இந்தியாவின் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது இருபது இந்திய வீரர்களை தியாகம் செய்திருக்கிறோம் அருணாச்சல பிரதேசத்தில் நமது ஜவான்களை சீனா தாக்கி வருகிறது என்று பேசியிருந்தார் சீனாவின் அச்சுறுத்தல் தெளிவாக இருக்கிறது அரசு அதனை மறைக்க முயல்கிறது புறக்கணிக்கிறது ஆனால் அச்சுறுத்தலை மறைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியாது என்று ராகுல் காந்தி கூறுகிறார் இது ஒரு முழுமையான தாக்குதலுக்கான தயாரிப்பு தான் இந்திய அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது அதனை கேட்க விரும்பவில்லை ஆனால் அவர்கள் ஊடுருவலுக்கு அல்ல போருக்காகத்தான் தயாராகி வருகிறார்கள் என்று ராகுல் காந்தி சீனாவை குறித்து கூறினார் இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றார் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மோசமான பொருளாதார நிலையை எதிர்கொள்ளும் என்ற ஒரு கணிப்பை பெரும்பாலான வர்த்தகம் முதலீடு நிதியியல் அமைப்புகள் கூறி வரக்கூடிய நிலையில் உலக நாடுகள் இதனை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன இதில் முக்கியமாக ஐரோப்பா எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சரிவு அடுத்த சில வருடங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் இது சர்வதேச பொருளாதாரத்தில் பெரிய ஓட்டையை ஏற்படுத்தும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொருளாதார மந்த நிலை உலகம் முழுவதும் உருவாகும் என கணிக்கப்பட்டாலும் இந்தியா வளர்ச்சி அளவுகள் தொடர்ந்து சிறப்பாகவே இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சர்வதேச சந்தை பாதிப்பால் இந்தியாவில் பல பிரச்சனைகள் கட்டாயம் உருவாகும் அதில் ஒன்றுதான் வர்த்தக பற்றாக்குறை சர்வதேச சந்தையில் பொருளாதார மந்த நிலை உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவின் ஏற்றுமதியில் உணவுப் பொருட்கள் முதல் டெக்ஸ்டைல் வரையிலும் அனைத்தும் சரிய இருப்பதால் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறையும் அதிகரிக்கும் இதனை சரி செய்ய மத்திய அரசு அத்தியாவசியமல்லாத இறக்குமதி பொருட்களுக்கும் கூடுதலான இறக்குமதி விகிதத்தை திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சகம் இந்தியாவில் போதுமான உற்பத்தி திறன் கொண்ட பொருட்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதை தடுக்கும் விதமாக இறக்குமதி வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டு வருகிறது அத்தியாவசிய மற்ற பொருட்களுக்கானது குறியீட்டின் கீழ் வரக்கூடிய பிற பொருட்களுக்கு இல்லை எனவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு கடைசியாக பெரும்பாலான பொருட்கள் மீது இறக்குமதி வரியை அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் திட்டங்களில் தான் அப்பொழுது வெளிநாட்டில் இருந்து இறக்கு இறக்குமதி செய்யப்படும் குடைகள் ஹெட்போன்கள் இயர்போன்கள் ஒலிபெருக்கிகள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மற்றும் போலி நகைகள் போன்ற அன்றாட உபயோகப் பொருட்களுக்கு அதிகப்படியான சுங்க வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த தயாரிப்புகளில் பெரும்பாலானவை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன அவை பெரும்பாலும் முழுமையாக தயாரிக்கப்பட்ட வடிவிலும் அல்லது உதிரி பாகங்கள் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் அசம்பிள் செய்யப்படும் நாக் டவுன் யூனிட்களாகவே இருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாதாம் ஆப்பிள் என பல பொருட்களின் மீதான இறக்குமதி வரியானது பல முறை உயர்த்தப்பட்டன மொபைல் போன் உதிரி பாகங்கள் மற்றும் சோலார் பேனல்கள் ஆகியவற்றின் மீது அதிகப்படியான அதிக எண்ணிக்கையில் வரியும் உயர்த்தப்பட்டது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு மத்தியிலான வித்தியாசம்தான் தான் வர்த்தக பற்றாக்குறை என கூறப்படுகிறது பொதுவாக இந்தியா பெரும்பாலான இறக்குமதிகளுக்கு அமெரிக்க டாலர் அல்லது யூரோ வாயிலாக பேமெண்ட் செலுத்தி வருகிறது இந்த நிலையில் நாட்டின் இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு பாதித்து நாட்டின் நிதிநிலை தடுமாறும் இந்த நிலையை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே தற்பொழுது இறக்குமதி பொருட்களுக்கான வரி குறைக்கப்படுகிறது மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்